எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அந்த மர்டர் கேஸ் விஷயமா பேஸ்புக் ட்விட்டர்ல போட்டாங்களா? அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எடுங்க. தலையை இரும்பு ராடால அடிச்சு கொண்டுட்டு முகத்தை பாறாங்கல்ல போட்டு சேர்ச்சிருக்காங்க. இந்த பாடி சம்பந்தமா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா? இல்ல மேம், பிரஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, மீடியாலையும் காமிச்சுட்டே இருக்காங்க. பாடியை கேட்டு இது வரைக்கும் யாருமே வரல. சென்னையை சுத்தி இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் காணாம போனவங்க கேசஸ் மொத்த டீடைல்ஸையும் எடுங்க. அதுல இந்த பாடியை மேட்ச் பண்ணி பாருங்க. பாடி கிடந்த இடத்துல மறுபடி சர்ச் பண்ணுங்க. கண்டிப்பா வெபன்ஸ் ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும். இந்த ஸ்டேஷன்ல எத்தனை மிஸ்ஸிங் பர்சன் கேசஸ் பெண்டிங்ல இருக்கு? அது மொத்தம் 12 கேஸ் இருக்கு மேடம். அதுல 3 வயசான கிழவிங்க, 80 வயசுக்கு மேல இருக்கும், புருஷனை பிடிக்காத பொண்டாட்டிங்க, பொண்டாட்டியை பிடிக்காத புருஷங்க, இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 2 கேஸ் கூட தெரியும். சண்முகம், எத்தனை கேஸ் ரெலெவென்ட்டான மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் பெண்டிங்ல இருக்கு? ஒரே ஒரு கேஸ் இருக்கு மேம். 2014 கல்யாண மண்டபத்துல வச்சு மணப்பெண்ண குத்திட்டு ஓடின ஒரு கேஸ் இருக்கு மேம். அந்த கேஸோட எஃப்ஐஆர் என்கொயரி பண்ண டீடைல்ஸ் மொத்தமும் எனக்கு வேணும். ஃபைல் எங்க இருக்கு? எடுத்து வாங்க சீக்கிரம். இந்த எடுத்து வரேன். நம்ம ஸ்டேஷன் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. ஒரு கம்ப்யூட்டர் கூட இவ்வளவு ஃபாஸ்ட்டா வேலை செய்யாது. மொத்த கேஸோட ஃபைலும் இதுல இருக்கு. எடுங்க எடுங்க எடுங்க. லெட்ஸ் சீ. வெரி சட். மனமேடையிலேயே குத்திருக்கான். என்ன காரணம்? அது ஒண்ணு இல்ல மேடம், ஒருதலை காதல் மேடம். இவர் அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்காரு, அந்த பொண்ணு இவனை லவ் பண்ணல. அந்த ஆத்திர தாங்க முடியாம அந்த பொண்ணு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க போறாளேன்னு குத்துங்க எஜமா குத்துங்கன்னு மனவேறல வச்சு குத்திட்டு ஓடி போயிட்டான். அவன் கூடவே இருந்த கமலேஷ் மற்றும் ரவி கொடுத்த வாக்குமூலம் இதுல இருக்கு மேம். குத்திட்டு ஓடினவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எப்படி பழக்கம் ஆயிடுச்சுன்னு டீடைல் இதுல இருக்கு மேம். அது இல்லடா மச்சான், நிமிஷம் அந்த பஸ்ல தானே போறா. அவள ஒரு நாள் பாக்கலன்னா கூட என் வண்டி ஸ்டார்ட்டே ஆகாதுடா. வண்டி ஓட்டாத. வண்டி ஓட்டி தானே காலேஜே படிக்கிறேன். பஸ் போய் 10 நிமிஷம் ஆச்சுடா. உன்னாலதான பஸ் பிடிக்க முடியும். உன் கால தானே பிடிக்கிறேன்டா. என் கால பிடிக்காத, அவ கால பிடி. டேய் மச்சான் ப்ளீஸ்டா. டேய் டேய் வால் வராண்டி. ஹாய் டார்லிங். போய் சொல்ல வந்த பாரு, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. தண்ணி லாரியில அடிபட்டுதான் சாவ. என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. அப்போ தர்மடி வாங்குறதையும் தவிர்க்க முடியாது.